ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டுமா? இந்த 6 பொருட்கள் போதும். வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம். எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் குலதெய்வத்தின் அருள் அவரது வீட்டிற்கு கிடைக்கவில்லை என்றால் மன நிம்மதியும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் இருக்கவே இருக்காது. இப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் இல்லை என்பதுதான் உறுதி. குலதெய்வத்தை மறக்காமல் நாம் வழிபட்டு கொண்டு வந்திருந்தாலும் சில கெட்ட சக்திகள் நம்முடைய குலதெய்வத்தின் கண்களை கட்டிவிடும் என்று கூறுவார்கள். சிலருக்கு இதை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. அதாவது, குலதெய்வத்தை நாம் எந்த முறையில் எப்படி வழிபட்டாலும் நம் குலதெய்வமானது நமக்கு நன்மை செய்ய முடியாத அளவிற்கு சில கட்டுக்கள் விழுந்திருக்கும். அந்த கெட்ட சக்திகளின் கட்டுக்களையெல்லாம் அகற்றி குலதெய்வத்தை நம் வீட்டிற்குள் வர வைக்க இந்த 6 பொருட்களை நம் வீட்டு வாசலில் கட்டினாலே போதும். அது என்ன பரிகாரம் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவின் மூலம் பார்க்க போகிறோம். விரலி மஞ்சள் 1, சந்தனம் சிறிதளவு, குங்குமம் சிறிதளவு, விபூதி சிறிதளவு, சாம்பிராணி தூள் சிறிதளவு, அடுப்புக்கறி 1, இவைதான் அந்த 6 பொருட்கள். இவை அனைத்தையும் ஒரு மூட்டையாக கட்டுவதற்கு சிறிய அளவு சிகப்பு துணியை புதியதாக வாங்கி கொள்ளவும். இப்போது சொன்ன எல்லா பொருட்களையும் அந்த சிகப்பு துணியில் வைத்து சிகப்பு நூலால் கட்டினால் பெரிய நெல்லிக்காய் அளவு வந்தாலே போதும். நீங்கள் கட்டிய அந்த மூட்டையை உங்கள் நிலவாசல் படிக்கு உள்பக்கமாக ஆணியடித்து மாட்டிவிட வேண்டும். நிலவாசல் படியில் கட்டையில் ஆணியடிக்க வேண்டாம், சுவற்றில் ஆணியடித்தாலே போதும். நீங்கள் கட்டாயமாக இதை வாசற்படிக்கு உள்பகுதியில் தான் மாட்ட வேண்டும். அதாவது, வாசல் படியில் வெளியே நிற்பவர்களுக்கு உள்ளே இருக்கும் இந்த மூட்டையானது தெரியக்கூடாது. இதை ஒரு முறை செய்து உங்களது வீட்டில் மாட்டிவிட்டால் போதும். அடிக்கடி மாற்ற தேவையில்லை. உங்கள் குலதெய்வமானது எல்லா தடைகளையும் தாண்டி நிச்சயம் உங்களது வீட்டிற்குள் வரும் என்பது உண்மை. இதை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் நீங்களே ஒரு வகையான மன நிம்மதியை உணர்வீர்கள். உங்கள் வீட்டில் வெகு நாட்களாக நடக்காமல் இருந்த நல்ல காரியம் ஒன்று விரைவாக நடப்பதன் மூலம் இதன் மகிமையை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் குல தெய்வத்தை கெட்ட சக்திகள் கட்டி வைத்து இருந்தால் வேறெந்த தெய்வமும் கூட உங்களது கஷ்ட காலத்திற்கு வந்து உதவாது என்பதுதான் உண்மை. இதனால் முடிந்தவரை குலதெய்வம் ஆசி உங்களுக்கு இருக்கிறதா என்பதை ஏதாவது ஒரு வகையில் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். குலதெய்வத்தின் ஆசி நம் குடும்பத்திற்கு கிடைக்கவில்லையோ என்கிற சிறிய சந்தேகம் வந்தால் கூட அதற்கான பரிகாரத்தை உடனே செய்துவிடுவது நல்லது. முன்ஜென்ம வினை அதிகமாக இருப்பவர்களுக்குத்தான் குலதெய்வமே தெரியாது என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இப்படிப்பட்டவர்கள் கூட திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக நினைத்து வழிபட்டால் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் தீர்ந்துவிடும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.